எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குழப்பநிலை. தென்னிலங்கையில் ஏற்பட்ட பதற்றம். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகள். பதவி விலகுமாறு கூறினார் அகோட்டபய, உண்மையை வெளிப்படுத்தினார் கப்ரால். இலங்கை தீவின் கரையோரத்தில் நாங்கூரமிட்டு காத்திருக்கும் கப்பல். இந்தியாவுடனான 1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது இலங்கை. என்ன செய்தாலும் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது மஹிந்த சூளுரை. ஹொஸ்பேவையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் உரிமையாளருக்கும் நுகர்வோர் பலருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த நுகர்வோர் உரிமையாளரை எதிர்த்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். இதற்கிடையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் ஊழியர் ஒருவர் தலையிட்டதால் அங்கு நபருக்கு நுகர்வோருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பின்னர் கிளர்ச்சியடைந்த நுகர்வோர் பலரால் ஊழியர் தாக்கப்பட்டுள்ளார். மோதலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை இன்றும் நாட்டில் பல பிரதேசங்களில் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் நிற்கின்றனர். தேவைக்கு மேலதிகமாக எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் கொள்கலன்களுடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிற்பதால் நிலைய உரிமையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் உட்பட இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு விசேட வரி விதிக்கப்பட்டுள்ளது. விசேட வரி விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் பட்டியல் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை திணைக்களம். இவ்வட்டியலில் தயிர், வெண்ணெய் மற்றும் சீஸ் ஆகியவை அடங்கும். இதேவேளை திராட்சைகள், ஆப்பிள்கள் மற்றும் ஓரஞ்சுகள் உட்பட பல பழங்களும் இந்த பட்டியலினுள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே கூறியதாக எழுந்துள்ள தகவல் பொய் என்று அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். சமீப காலங்களில் கப்ரால் கடன் மறுசீரமைப்பிற்காக சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதை மறுத்தல் வெளிப்படையான தகவல் தொடர்பு இல்லாமை அல்லது அரசு தலைவருக்கு மத்திய வங்கியின் தலைவருக்கும் இடையில் பிளவு போன்ற காரணங்களால் அரசு தலைவர் இவ்வாறு தெரிவித்து இருக்கலாம் என்று வதந்திக்கு உண்மை புறம்பானது என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அவர் மேற்கொள்ள இருக்கும் சந்திப்பு கடன் மறுசீரமைப்பு நோக்கத்திற்காக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அரசு தலைவர் நேற்று மாலை தனது உரையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 நாட்களுக்கு முன் 22,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 22,000 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருளுடன் இலங்கை வந்த எரிபொருள் கப்பலுக்கு 42 மில்லியன் மிகுதி தொகை செலுத்த வேண்டியிருந்தது. அந்த மிகுதி தொகையை இலங்கை செலுத்தாததன் காரணமாக கடந்த 5 நாட்களாக நாட்டின் கரையோரத்தில் நங்கூரமிடப்பட்டு காத்துள்ள எரிபொருள் கப்பல் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு இன்னும் 42 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற முடியவில்லை என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கேடிஆர் ஓல்கர் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருந்தாலும் எதிர்வரும் 18 தேதி எரிபொருளுக்கான 42 மில்லியன் செலுத்தாமிருப்பதாக உல்கா தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்போது நாளாந்தம் எரிபொருள் தேவை 9,000 மெட்ரிக் டன்னாக இருந்தாலும் 7,000 மெட்ரிக் டன் மாத்திரமே விநியோகிக்கப்படுவதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்தியாவுடனான 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனுக்காக ஒப்பந்தம் சற்று முன்னர் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் வசூல் ராஜபக்சே நேற்று முன்தினம் இந்தியா சென்றிருந்த வேளை இந்தியாவுடனான 1 பில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக 1 பில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சஜித் பிரேமதாசு தலைமையிலான எதிரணியினர் ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதால் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் அரசுக்கு எதிராக ஜனாதிபதி செயலகம் முன் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். எமது ஆட்சியை கவிழ்க்க எதிரணியினர் படாத பாடுபடுகின்றனர். அவர்கள் தமது ஆதரவாளர்களை பேருந்துகளில் ஏற்றி வந்து ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட வைத்துள்ளனர். இதனால் என்ன பயனை அவர்கள் அடைந்துள்ளார்கள்? எதிரணியினர் ஜனாதிபதியின் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வதால் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. ஏனெனில் 69 லட்சம் மக்களின் ஆணையுடனேயே இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. இதை எதிரணியினர் கவனத்தில் கொள்ள வேண்டும். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குழப்பநிலை. தென்னிலங்கையில் ஏற்பட்ட பதற்றம். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு புதிய வரிகள்.
பதவி விலகுமாறு கூறினார் அகோட்டாபய. உண்மையை வெளிப்படுத்தினார் கப்ரால். இலங்கை தீவின் கரையோரத்தில் நாங்கூரமிட்டு காத்திருக்கும் கப்பல். இந்தியாவுடனான 1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது இலங்கை. என்ன செய்தாலும் எமது ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது. மஹிந்த சூளுரை.